மதிப்பு அப்படின்றார். சரி, காணிக்கை என்பது என்ன? குறுகிய விடையளி. தேவனுக்கு காணிக்கை யாரு கொடுக்குறீங்க? ஊழியர் கொடுக்குறீங்க. ஆனா யார் மேல இருக்கிற மதிப்பு அது? அப்ப அவர் சொல்றாரு, உன்கிட்ட கொடுத்த காணிக்க அவன் என் மேல வச்ச மதிப்பிடாது. அவன் உனக்கு உன்னை மதிக்கல, அவன் என்னையே குறைச்சு மதிச்சான் அப்படிங்கிற. ஆமே. சோ when we give offering, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, it values God. It is the scale which values God. அது தேவனை வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேல். அப்ப இது என்னை மதித்த மதிப்புன்றது. அப்ப நான் காணிக்க போறதுக்கு முன்னாடி நான் தேவனை எவ்வளவு மதிக்கிறேன் என்கிற மனநிலையோடு காணிக்கை விட வேண்டும். சோ இன்றைக்கு காணிக்கை பத்தி ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். எப்பெல்லாம் ஆஃபரிங் போட்டாலும் அது எய்த் ஆப்ல இருக்கிறவர் அல்ல, அவருக்கு பின்பாக இருக்கிற. ஆமென், ஆமென், ஆமென். ஏழைக்கு இறங்கும்போது அவன் ஏழன் பார்க்க கூடாதான், அங்க கர்த்தர் இருக்கிறாராம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கையத்தட்டு. ஆமென். இந்த உலகத்துல பெரிய பணக்காரன் யாருன்னா, அமெரிக்கா கடன் கொடுக்கறவன் இல்ல, கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறவன். ஆமென். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நூறு நம்பர் போட்ட ஒரு நோட்டை நான் பிரிட்டிஷில் கொடுத்தேன்னா, அவன் போய் அங்கே வந்து ஒரு டீ, அங்கே வந்து என்ன செய்யலாம்னா வந்து ரெண்டு பவுண்டுக்கு ஒரு பவுண்டு வரும், என்ன செய்யலாம் அங்கே ஒரு கொடுக்குறேன். யூகேலேருந்து ஒருத்தர் நூறு கொடுத்தான்னா அதனோட வேல்யூ வேற. பரவ அடுத்து, இட் இஸ் அன் ஆர்ட். அதை ரசித்து ருசிச்சு அதை அப்படியே வந்து அனுபவிச்சு கொடுக்கணும். அது தேவன் மீது நான் வைத்திருக்கிற மதிப்பு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.